இதே போன்ற ஆர்ப்பாட்டம் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலேயும் திட்டமிட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நடந்த விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு நிறைய தெரியும் என்கிற காரணத்தினால் நான் அதற்குள்ளே இங்கே அதிகமாக செல்லாவிட்டாலும் சுருக்கமாக நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அடிப்படையான உரிமை இந்த வாக்குரிமை என்பது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பை நிறைவேற்றி அன்றைக்கு ஒரு நிறைவுரையாற்றுகிற போது, இந்திய நாட்டிலே ஒரு அரசியல் சுதந்திரத்தின் அடிப்படையில் எல்லா மனிதருக்கும் ஒரு ஓட்டு வாக்குரிமை என்பதை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குரிமை என்பது அனைவருக்கும் சமநிலையை உருவாக்கியிருக்கிற ஒரு ஜனநாயக அமைப்பு என்று அவர் அழகாக குறிப்பிட்டார்கள். வழங்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குரிமை ஏழைக்கும் ஒரே வாக்குதான், பணக்காரனுக்கும் ஒரே வாக்குதான், முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரே வாக்குதான், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே வாக்கு என்று சொன்னாலும், இந்த வாக்குரிமை என்கிற சமநிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த மகத்தான தத்துவம், மகத்தான தன்மை படைத்ததுதான் டாக்டர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அரசியல் நிர்ணய சபை. ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது என்னவென்று சொன்னால், அரசியல் சட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த உரிமையை இன்றைக்கு சாதி வெறி மதவெறி கும்பல்கள் அடித்தட்டிலே இருக்கிற தலித் சமுதாயத்தினருக்கு அந்த உரிமையை தட்டி பறிக்கிற அந்த கொடுமையை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இன்றைக்கு கேட்க விரும்புவதெல்லாம், இந்த நாட்டிலே தலித் மக்கள் வாக்குரிமையை பயன்படுத்தக்கூடாது, அல்லது மேல் சாதியிலே இருக்கிறவர்கள் சொல்லுகிற முறையிலேதான் அவருடைய வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்துகிற கொடுமை இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு சமூகத்திலே ஒரு சாதி வரியை உண்டாக்கி, சாதிய மோதலை உண்டாக்கி, ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்லுவார்களே, அப்படி அரசியல் ஆதாயத்திற்காக இந்த சாதிய மோதலை இன்றைக்கு திட்டமிட்டு உருவாக்கி கொண்டிருக்கிறது. சிதம்பரம் தொகுதியிலே இன்றைக்கு அல்ல, கடந்த 7-8 தேர்தலாக நீங்கள் எடுத்து பார்த்தால், எப்போதெல்லாம் பாராளுமன்ற தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் அங்கே வன்முறை வெறியாட்டத்தை உருவாக்கி தலித் மக்களுடைய வாக்குகளை பறிப்பது, அந்த வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, அல்லது அந்த மக்களை அடித்து விரட்டிவிட்டு இவர்களே ஓட்டு போடுவது என்பது இன்றைக்கு பொன் பருப்பில் நடந்திருப்பது மட்டுமல்ல, கடந்த 20 ஆண்டு காலமாக அங்கே தொடர் நிகழ்வாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ இது நேற்றுக்கு இன்றைக்கு வந்ததாக உலகத்திலே சில பேருக்கு எண்ணுவார்கள், ஆனால் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படிப்பட்ட தொடர்ந்து அடக்குமுறை வன்முறை, தொடர்ந்து சாதிய கலவரத்தை அங்கே உருவாக்கி இப்படிப்பட்ட அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இன்றைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற அந்த சாதி வெறி அமைப்பு தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்திலே இன்றைக்கு ஈடுபட்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆகவே இன்றைக்கு நாம் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், பொன்பரப்பில் நடந்திருக்கிற அந்த அடக்குமுறை மட்டுமல்ல, தலித் மக்களுக்கு அரசியல் சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை வாக்குரிமையை தட்டி பறிக்கிற எப்படிப்பட்ட அராஜகம் இருந்தாலும் சரி, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதை அனுமதிக்காது என்பதற்கு எடுத்து காட்டுகிற வகையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு என்ன நடைபெற்றது? பொன்பரப்பில் இருக்கிற மக்கள் அமைதியாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு வாக்குரிமையை பயன்படுத்த கூடாதா? அமைதியாக வாக்களிக்கிற இடத்திலே அங்கே வன்முறையை உருவாக்கியது யார்? அவர்கள் பேட்டியிலே சொல்லுகிறார்கள், வன்முறைக்கு நாங்கள் சம்பந்தம் இல்லை, வன்முறைக்கு நாங்கள் ஈடுபடவில்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படின்னா ஒரு 63 வீடுகள் அங்கே அடித்து நொறுக்கப்பட்டதே, யார் நொறுக்கியது? 35 பேருக்கு மேலே அடிபட்டு மருத்துவமனையிலே காயம்பட்டு இருக்கிறார்களே, யார் அதற்கு பொறுப்பு? அவர்களே அடித்துக் கொண்டார்களா? கூட்டணி கட்சியில இருக்கிறவர்களே ஒருவரை தாக்கிக் கொண்டார்களா? எனவே இப்படிப்பட்ட அராஜகத்தை செய்துவிட்டு இன்றைக்கு அதையெல்லாம் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் அவர்கள் ஏதோ கதையை சொல்லுகிறார்கள். நான் கேட்க விரும்புகிறேன்,
தலித் மக்களுக்கு அங்கே அருமை தோழர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் பானை சின்னத்தை வாக்களிக்கிறார்கள். அந்த இடத்திலே கொண்டு போய் பானை சின்னத்தை போட்டு பகிரங்கமாக உடைத்தால் அது சட்டவிரோதமானது இல்லையா? அது அரசியல் அமைப்புக்கு விரோதமானது இல்லையா? அது வேட்பாளராக இருக்கிற திருமாவளவன் அவர்களை அவமானப்படுத்துகிற காரியம் இல்லையா? அப்படி பானையை உடைக்கிற போது அதை அமைதியாக அந்த மக்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்களா? அதை போய் கேட்க ஆரம்பித்தால் உடனே வன்முறை வெறியாட்டம் அடித்து விரட்டுகிறார்கள், வீடுகளிலே பூந்து தாக்குகிறார்கள். எனவேதான் நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இப்படி சாதி வெறி அரசியலை கையிலே வைத்துக் கொண்டு பகிரங்கமாக எதை வேண்டுமானாலும் செய்வதென்கிற முடிவிலே இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார், வாக்குச்சாவடியிலே நாம் மட்டும்தான் இருப்போம், உங்களுக்கு புரிகிறதா என்று சொல்லுகிறார். அப்படியானால் என்ன அர்த்தம்? வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுங்கள், நாமே வாக்குகளை குத்தி போடுங்கள் என்று நேரடியாக பொது மேடையிலே பேசுகிற காரியத்தை தேர்தல் ஆணையம் கண்டித்திருக்கிறதா, வழக்கு போட்டிருக்கிறதா என்று சொன்னால் இதுவரையிலே நடவடிக்கை இல்லை. ஆகவே 300க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்கு போடுவதற்கு அனுமதிக்கவில்லை. நாம ஏன் மறுவாக்கு கேட்கிறோம் என்று சொன்னால் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் தெரிவிக்க வேண்டும். அந்த மக்களுக்கு வாக்களிக்கிற உரிமையை பாதுகாப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? யாரோ 4 பேர் சேர்ந்து கொண்டு வாக்களிக்கிற உரிமையை தட்டி பறித்தால் அதை வேடிக்கை பார்ப்பதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அழகா என்றுதான் இன்னைக்கு நாம் கேட்க விரும்புகிறோம். இன்னும் சொல்ல போனால் கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அருமை தோழர் திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார்குடியிலே போட்டியிட்டார்கள். காட்டுமன்னார்குடியிலே போட்டியிட்டு கடைசியிலே வாக்குகளை எண்ணி முடிக்கிற போது 87 வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் தோல்வி அடைந்தார். அதிமுக வேட்பாளர் வெற்றி அடைவதாக அறிவித்தார்கள். நான் கேட்கிறேன், 300 வாக்குகள் இன்னைக்கு தலித் மக்களுடைய வாக்குகள் இன்னைக்கு பறிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதனாலே திருமாவளவன் அவருடைய வெற்றி பாதிக்காது என்று சொல்ல முடியுமா? ஆகவே தேர்தலுடைய முடிவையே தீர்மானிப்பதற்கு ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. ஒவ்வொரு வாக்கும் கூட ஒரு தேர்தலிலே முக்கியமானதுதான். எனவே அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் கேட்கிறோம், மீண்டும் அங்கே மறுவாக்கு பதிவு செய்யுங்கள் என்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம், அறிக்கை விட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேர்தல் ஆணையம் இதுவரையிலே 10 வாக்குச்சாவடிகளுக்கு அவர்கள் மறுவாக்கு தேர்தல் என்று இன்னைக்கு சிபாரிசு செய்திருக்கிறார்கள். ஆனால் பொன்பரப்பி சம்பந்தப்பட்ட வரையிலே அவர்கள் மௌனம் காத்து வருகிறார்கள். எனவே இது ஏதோ சாதாரணமான சம்பிரதாயமான ஆர்ப்பாட்டம் என்கிற அடிப்படையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்து விட்டு போகிற காரியம் அல்ல. இது அடிப்படையிலே தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற, அரசியல் ஜனநாயக உரிமையை தட்டி பறிக்கிற ஒரு சாதி வெறி, ஒரு மத வெறி. அங்கே இருக்கிற RSS ஊழியன் அதற்கு தலைமை தாங்க சாதி வெறி சக்திகள் இப்படி கொலை வெறி தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட போக்கை கடந்த பல ஆண்டுகளாக நாம் எதிர்த்து போராடிதான் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே நிச்சயமாக தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு இருக்கிறதாம் என்னவென்று சொன்னால், எப்படி பார்த்தாலும் எந்த தொகுதியிலேயும் அந்த அணியே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது ஒன்று. இரண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிற 7 இடத்திலையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற அந்த ஆத்திரத்திலே இன்னைக்கு செய்கிறார்கள். திருமாவளவனும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, போட்டியிடுற நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தா வெற்றி பெறுங்க. திருமாவளவனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? அவர் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில வேட்பாளர், அவரை தோற்கடிப்பதுதான் எங்களுடைய நோக்கம். நீங்க தோற்கடிக்க வேலை செய்யுங்கள். ஆனால் நிச்சயமாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், இந்த தேர்தலிலே திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வெற்றி பெறத்தான் போகிறார்கள். தமிழ்நாட்டிலே 40 பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறத்தான் போகிறது.
மோடி வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, அல்லது இந்த நம்முடைய அமல் பேபி அன்புமணி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, அதெல்லாம் நிறுத்துகிற சக்தி கிடையாது. ஆனால் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எங்களுடைய அடிப்படையான கேள்வி, இன்றைக்கு அந்த மக்களுடைய வாக்குரிமையை நீங்கள் பறிக்க கூடாது என்பதுதான். அந்த வாக்குரிமையை நீங்கள் அளிக்க வேண்டும். அது யாரோ ஒருவர் போட்ட பிச்சை அல்ல, ஒருவருடைய விருப்பத்திலே வழங்கப்பட்டிருக்கிற காரியம் அல்ல. அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற அந்த உரிமையை தட்டி பறிப்பதை எப்படி இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்க வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். மதுரையிலே கூட தேர்தல் வாக்குகள் எல்லாம் எண்ணி வாக்கு பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள். வாக்கு பெட்டிகளை வைத்து அந்த அறைகளை எல்லாம் மூடி வைத்திருக்கிறார்கள், அதிலே சீல் வைத்திருக்கிறார்கள். வாக்கு பெட்டி அந்த எந்திரங்கள் இருக்கிற அந்த அறையினுடைய சாவியை நேற்று வரையிலே அவர்கள் ட்ரெஷரி ஆபீஸில் ஒப்படைக்காமல் அதிகாரிகளே கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தேர்தல் ஆணையத்துடைய விதிக்கு ஒப்பானதா என்று கேட்டால் விதிக்கு ஒப்பானது இல்லை. திடீரென்று ஒரு அலுவலக அதிகாரி பக்கத்தில் இருக்கிற ஆவணங்களை வைத்திருக்கிற அந்த அலுவலகத்துக்குள்ளே நுழைகிறார். யார் அனுமதித்தார்கள், எப்படி நுழைகிறார் என்று கேள்வி கேட்டால் எதற்கும் பதில் இல்லை. இப்போது தேர்தல் ஆணையம் விசாரித்திருக்கிறது. நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் அந்த தாசில்தார் அல்ல, அங்கே சென்ற அதிகாரிகள் அல்ல, இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னாலே இருப்பது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் அதிகாரியாக இருக்கிற அவர்தான் இதற்கு பின்னாலே இருக்கிறார். அவரை மாற்றுங்கன்னு கேட்டால் இதுவரை நாங்க என்ன சொல்றோம், ஒரு அதிகாரி அங்கேதான் இருக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய நியாயமான கோரிக்கையை இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும், பொன்பரப்பிலே மறுவாக்கு செய்ய வேண்டும், மறுவாக்கு பதிவுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். கேட்டா சொல்லுகிறார்கள் பத்திரிகையாளர்களை தாக்கிட்டாங்க, அவரை தாக்குறாங்க. பத்திரிகையாளர்களை தாக்கியது யாராக இருந்தாலும் அதை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை. நிச்சயமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நடைபெறுகிற மோதலிலே இடையிலே யார் தாக்கியார்கள் என்பது விசாரிக்க வேண்டிய ஒன்று. ஆனால் இவர்கள்தான் தாக்கினார்கள் என்பது போல இட்டுக்கட்டி பேசுகிற செய்தி உள்பட அங்கே இருக்கிறது. இன்னும் சொல்ல அது மேலும் நான் சொல்ல விரும்புகிறேன், மதசார்பற்ற அமணி முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற நாங்கள் எந்த சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த சாதிக்கும் ஆதரவானவர்கள் அல்ல, எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த மதத்துக்கும் சாதகமானவர்கள் அல்ல. நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்கிற போது எல்லா சாதியிலே இருக்கிற எல்லா மதங்களிலே இருக்கிற மக்கள் இணைந்து வாழ வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு செயல்படுகிற அப்படிப்பட்டவர்கள் நாங்கள். ஏதோ இந்த அணி வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் போலவும், அல்லது இந்த அணி இந்துக்களுக்கு எதிரானவர்கள் போலவும் இல்லாதையெல்லாம் இட்டுக்கட்டி இன்னைக்கு செயல்பட விரும்புகிறார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இந்த நாட்டிலே அமைதியான தேசம். பக்கத்திலே இருக்கிற இலங்கை நாடு இன்னைக்கு பதறுண்டு கிடக்கிறதே, அப்படிப்பட்ட நிலைமை இந்தியாவிலே வந்துவிடக் கூடாது, அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டிலே வந்துவிடக் கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ சாதிய மத தீவிரவாத சக்திகளுக்கு நாம் தீனி போட்டுவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிற அணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இதை சாதிய பிரச்சனையாக ஆக்கி இரண்டு சாதிக்குள்ளே மோதலை உருவாக்கி அதிலே அரசியல் ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வேண்டுமானால் இருக்குமே தவிர மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே நான் அழுத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடந்திருக்கிற வன்முறை சம்பவங்களை வன்மையாக கண்டிக்கிற அதே நேரத்தில் அதற்கு பொறுப்பானவர்கள் அத்துணை பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த தொகுதியிலே தலித் மக்களுடைய வாக்குகளுக்கு மதிப்பளிக்கிற வகையிலே மறு வாக்கு பதிவை நீங்கள் அறிவிப்பதுதான் உண்மையான ஜனநாயகம். மறு வாக்குப்பதிவுக்கு நீங்கள் உத்தரவிட்டால்தான் இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலையான தேர்தல் ஆணையமாக இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து நம்முடைய திராவிடர் கழக தலைவர், தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள்